இந்த வழக்கினுடைய நோக்கம் வந்து ராகுல் காந்தியை தண்டிப்பது அல்ல. இந்த வழக்கினுடைய நோக்கமும் இந்த தீர்ப்பினுடைய நோக்கமும் ராகுல் காந்தி அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் வர அனுமதித்து பேச வைக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த வழக்கே துவங்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பும் பெறப்பட்டது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் என்று சொல்லுகிறாரே, அந்த மோடி என்பது ஒரு சமூகமே அல்ல. அந்த மோடி என்பவருக்கு அந்த பெயரே வந்து அதற்கு பின்னால் வந்த பெயர் தான். அவருக்கு ஏற்பெயர் மோடி அல்ல. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இந்த புர்னேஷ் மோடி. அவருடைய முதலில் அவருடைய பெயர் மோடி அல்ல, இடையிலே அவர் வைத்துக் கொண்ட பெயர் தான் மோடி. இந்த மோடி என்கிற பெயர் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருக்கிறது, பார்சிகள் மத்தியிலே இருக்கிறது, ராஜபுத்திரர்கள் மத்தியிலே இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே இருக்கிறது, பட்டியலின மக்கள் மத்தியிலே கூட இருக்கிறது, எல்லா மக்கள் மத்தியிலும் சிறுபான்மை மக்கள் மத்தியிலே கூட இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு அமார்பஸ், ஒரு 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 சமூகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் என்று சொல்லவே முடியாது. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இந்த தீர்ப்புக்கு 2 ஆண்டு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. சுதந்திர இந்தியாவில் மட்டுமல்ல, சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவிலும் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலே கூட இந்த டெஃபமேஷன் என்கிற சட்டம், அதாவது அது கோடிஃபை செய்யப்பட்ட பிறகு, இதை போல பேசியதற்காக, ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசியதற்காக 2 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு இதுதான் முதல் வழக்கு. பேசுவது, கொள்கைகளை பரப்புவது, உரையாடுவது, விவாதிப்பது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. நீங்கள் சொல்வதை போல இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்திலே உரையாடல் இருக்காது, விவாதம் இருக்காது, கொள்கைகளை பற்றிய பரப்புரைகள் இருக்காது, கருத்து பரிமாற்றங்கள் இருக்க முடியாது. இந்த தீர்ப்பு வந்த உடனே எவ்வாறு காலதாமதம் இல்லாமல் அவர் பதவியை பிடுங்கினார்களோ அதை போல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தவுடனே காலதாமதம் இல்லாமல் அந்த தீர்ப்பை வழங்கினால்தான் இவர்கள் நீதி நியாயத்தின்படியும் அரசியல் சாசன சட்டப்படியும் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று பொருள். இல்லை என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் பாராளுமன்றத்திற்குள் வருவதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு, மோடியினுடைய அரசுக்கு ராகுல் காந்தி அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும் என்று சொன்னால் திங்கட்கிழமை அவரை வந்து உள்ள லோக்சபாவிற்குள்ளே அனுமதிக்க வேண்டும். அவரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நடைபெறுகின்ற விவாதத்தில் பங்கேற்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். சபாநாயகர் காலதாமதம் செய்யலாமே ஒழிய சபாநாயகர் வந்து அந்த உரிமைகளை மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து தட் இஸ் நோ மோர் டிஸ்குவாலிஃபிகேஷன், தட் இஸ் நாட் ஸ்பீக்கர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு. இன்னைக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி கேட்ட கேள்வி இருக்கிறது அல்லவா, இந்த கேள்வியை கேட்டதினாலே பாராளுமன்றத்திற்கு வெளியே போக வேண்டும் என்று நினைத்தார்களோ, என்றைக்கு வந்து அத்தானிக்கு வந்த 20,000 கோடி எங்கே இருந்து வந்தது என்று கேட்டாரோ, அன்றைக்கு ராகுல் காந்தி எழுதுகிறார், இந்த கேள்வியை கேட்டவுடனே நான் மோடியினுடைய கண்களிலே பயத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி அவர்கள். இன்றைக்கு வந்து அந்த கேள்வியை மீண்டும் கேட்பதற்காக நாடாளுமன்றம் வரப்போகிறார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் பேசுகின்ற அந்த உரை என்பது இந்திய நாடே எதிர்நோக்கி இருக்கின்ற வரலாற்று புகழ்மிக்க உரையாக இருக்கும். அது மீண்டும் இந்தியாவினுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பும். வெறுப்பும் துவேஷமும் நிரம்பி இருக்கிற இந்திய அரசியலிலே அன்பையும் ஒற்றுமையும் விதைப்பதற்காக ராகுல் காந்தி செய்கிற அந்த நேர்மையான, உண்மையான, அன்பான அரசியலை பாராளுமன்றத்தின் மூலம் வெளிக்கொணர்வதற்கு இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை, புதிய வலிமையை தந்திருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. இனிமேல் வந்து இந்த தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்னு ஒரு நாளும் போகாது. வரக்கூடிய அந்த அரசியல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சனாதனம் வெர்சஸ் சமூக நீதி அப்படித்தான் இருக்கும். சனாதனத்தினுடைய சிம்பல்ஸ் அவர்கள் யார், சமூக நீதியை தூக்கி சமக்கின்ற அரசியல் கட்சிகள் யார், இந்த சனாதனத்திற்கும் சமூக நீதிக்கும் தான் போராட்டமாக தேர்தல் களம் இருக்குமே ஒழிய ராகுல் வெர்சஸ் மோடி என்று இந்த தேர்தல் களம் இருக்காது. ஆகவே இந்த முடிவு வந்து நிச்சயமாக இந்த தீர்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும், இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்லவர்களுக்கும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடிய தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.